நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா போன சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் காகம் நமக்கு காட்டும் சகுனங்கள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினமும் காணும் பறவைதான் காகம். நமது இறந்த முன்னோர்களின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும், நம் முன்னோர்களின் இறந்த திதி மற்றும் இறந்த நாள் வரும் அன்று காகத்திற்கு உணவு வைத்தால் நம் முன்னோர்களுக்கு வைப்பதாகவும் ஒரு ஐதீகமாக உள்ளது. காகம் சனீஸ்வரனுக்குரிய வாகனமாகும். காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் கூறப்படுகின்றது. நாம் உணவு உண்ணும் முன் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும் என்கின்றார்கள் நம் முன்னோர்கள். அது எதற்காக என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வரும் என்பது நம்பிக்கை. அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக கூறப்படுகின்றது. நம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். நம் முன்னேற்றத்திற்கும் நமது முன்னோர்களின் ஆசி நமக்கு தேவை. இந்த உலகில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் தேவை. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவு இடைய வேண்டும். இந்த பழக்கத்தை நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லிக் கொடுத்து சென்றுள்ளார்கள். காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைக்கும். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனீஸ்வர பகவான் தரும் கெடு பலன்களிலிருந்து விடுபடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இறைவனின் பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காகமானது அனைத்துண்ணியின் வகை சேரும். தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள் மற்றும் பூச்சிகள் மற்றும் அசைவத்தை சாப்பிடுகின்ற ஒரு உயிரினம் ஆகும். எனவே காகத்திற்கு நாம் உணவிடும் போது உணவை சாப்பிடுவதோடு வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்கின்றது. இதனால் நோய் கிருமிகள் நம்மை தாக்காதிருக்கவும் உதவுகின்றது. காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கின்றது. இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதோடு சனீஸ்வர பகவானின் அருளாசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. காகம் காட்டும் சகுனத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கும் கிராமப்புறம் மற்றும் நகரப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதாக சகுனம் என்றும் ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை நீங்கள் கேட்கலாம். காக்கை பாடினியார் என்ற சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை பாடியுள்ளார். ஏதாவது ஒரு முக்கியமான இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது காகம் வளம் இருந்து இடம் போவதாக இருந்தால் அது உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தும் என்றும், இடமிருந்து வளம் போவதாக இருந்தால் தன நஷ்டம் உண்டாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் நீங்கள் நடந்து செல்லுவதை தவிர்த்து விட வேண்டும். ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி உங்கள் கண்ணில் தென்பட்டால் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தால் பெண்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களுடைய வாகனம் அல்லது குடை அல்லது காலணி அல்லது அவருடைய உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன்னுடைய சிறகால் தீண்டினால் நீங்கள் செல்லும் இடத்திற்கு செல்லாமல் தவிர்த்துவிட்டு உடனே ஏதாவது ஒரு ஆலயம் இருந்தால் அங்கு நீங்கள் சென்றுவிட வேண்டும். அமிர்தகடேஸ்வரர் கால சமஹார மூர்த்தியை உடனே நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை நீங்கள் தவிர்த்து விடலாம். அதே போல பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு தன லாபம் ஏற்படும். அதே போல நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது
நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ உங்களுடைய வாகனம் அல்லது குடை காலணி ஆகியவற்றின் மீது காக்கையின் எச்சம் பட்டால் நீங்கள் செல்லும் இடத்தில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது என்று அர்த்தம். உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். நீங்கள் முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்திற்காக புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காகம் எந்த பொருளை அதன் அழகால் கொண்டு வந்து உங்கள் மீது போடுகிறதோ அல்லது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உதாரணத்திற்கு இப்பொழுது காகம் சிவப்பு நிற பொருளை ஒரு இடத்திற்கு எடுத்து செல்கிறது, அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தங்கம் வகையிலான லாபத்தையும், வெண்ணிற பொருட்களை எடுத்து செல்வதாக பார்த்தால் வெள்ளி பொருட்கள் மீது உங்களுக்கு லாபத்தையும், பஞ்சு போன்ற பொருளை எடுத்து சென்றால் உங்களுக்கு வஸ்திர லாபமும் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்திலிருந்து காகம் ஏதாவது எடுத்து செல்வது போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் வழியில் நஷ்டம் ஏற்படும் என்று அர்த்தம். அதேபோல ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் போது அந்த காட்சியை நீங்கள் கண்டால் தனலாபம் மற்றும் பெண்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று அறியலாம். அதே நேரம் காகம் அந்த குடத்துக்குள் அழகை நுழைத்தால் அவர்கள் வீட்டில் இருக்கும் புத்திரனுக்கு ஆகாது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. காரணமின்றி கரைந்து ஒளியெழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடப் போவதையும் அறிவிக்கும் ஒரு சகுனமாக பார்க்கப்படுகின்றது. காரணமின்றி ஒருவர் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேரும் என்பதையும், இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கும் காகம் நன்மையையும், உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அந்த ஊருக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தையும் குறிக்கும். படை வீரர்கள் பகுதியில் உட்கார்ந்து ஒளியெழுப்பும் காகம் யுத்தம் வர இருப்பதை காட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பொதுவாக எந்த உணவையும் தனக்கென சேர்க்காமல் பிற காகங்களுடன் பகிர்ந்துண்ணும் சிறப்பு இயல்புடையது காகம். இத்தகைய குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நாட்டில் பஞ்சம் வரும் என்பதனை குறிக்கும் ஒரு அறிகுறியாகும். அதேபோல நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல பலனையும், பட்டுப்போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்போகும் துன்பத்தையும் காட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தன் குஞ்சுகளுடன் கூட்டில் வசிக்கும் காகம் சுபிக்ஷத்தை குறிக்கும். முட்டை இடாத காகம், முட்டையை கீழே தள்ளி உடைக்கும் காகம் மற்றும் ஒரே ஒரு முட்டையிடும் காகம் போன்றவை தீமையை காட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆழ்ந்த கருமை நிறமுள்ள காகத்தை கண்டால் திருடர் பயம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பூக்கள், பழங்கள் அல்லது இரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகம் இட அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் என்றும், கூடு கட்ட உபயோகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண் பிள்ளைகள் பிறக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மற்றும் மணல், நெல் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கனிகள் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்த பொருளின் வகையில் லாபம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து போவதாக இருந்தால் அது உங்களுக்கு தீமையை சுட்டி காட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும், சிவந்த பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனம் ஆகும். மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும், மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவதும், மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன் தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறிகளாகும். மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீமையை சுட்டி காட்டுவதாகும். அடுத்ததாக எந்த திசையை நோக்கி காகம் கரைந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தென்கிழக்கு திசை, இந்த திசையை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் வந்து சேரும் என்று கூறப்பட்டுள்ளது. தெற்கு நோக்கி காகம் கரைந்தால் உளுந்து, கொள்ளு போன்ற தானிய லாபமும், இசையில் புலமையும் அமையும்.
சங்கீத வித்வானின் நட்பு கிடைக்கும். அடுத்ததாக தென்மேற்கு திசையில் காகம் கரைந்தால் நல்ல தகவல் வரும். குதிரை, தயிர், எண்ணெய், உணவு போன்ற பொருட்கள் உங்களுக்கு சேரும் என்று உணர்த்துவதாகும். அடுத்ததாக மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் மாமிச உணவு, மது வகைகள், நெல் முதலான தானியங்கள், முத்து, பவளம் போன்று கடலில் விளையும் பொருட்கள், உலர்ந்த பழ வகைகள் கிடைக்கும் என்று அர்த்தமாகும். அடுத்ததாக வடமேற்கு திசையில் காகம் கரைந்தால் ஆயுதங்கள், கொடியில் விளையும் பழங்கள் கிடைக்கும் மற்றும் உலோகங்களால் லாபம் ஏற்படும் என்றும் அர்த்தமாகும். அடுத்ததாக வடக்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் ஆடைகள், நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும் என்றும் வாகனங்கள் சேரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக வடகிழக்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் நல்ல தின்பண்டங்கள், பொதி சுமக்கும் எருது, பொதி சுமக்கும் வாகனங்கள் சேரும் என்றும் வீட்டின் கூரை மீது அமர்ந்து காகம் கரைந்தால் மேற்கூறிய அனைத்துமே சேரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இனிமேல் இந்த சகுனங்களை நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு இந்த லாபம், இந்த நஷ்டம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடனே இருங்கள், நேர்மையாகவே இருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் ஒருவருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மையே பிரதிபலனாக கிடைக்கும், தீமை செய்தால் தீமையே பிரதிபலனாக கிடைக்கும். எனவே நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நேர்மறை எண்ணத்துடன் நல்லது நடக்க வேண்டும் என்று தொடங்குங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.